இனிமே என்னால உங்களுக்கு அனாவசியமான தொந்தரவு எல்லாம் கிடையாது. நீங்க ஆசைப்படுற பணம், உலகத்துல நீங்க ஒரே ஒரு முக்கியமான விஷயம்னு நினைக்கிற பணம் இப்ப உங்களுக்கு கிடைக்க போகுது. சந்தோஷப்படுங்க. இனிமேலாவது நீங்க சந்தோஷமா இருப்பீங்கல்ல? ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில நான் கைதி மாதிரி ஆயிட்டேன். ஜட்ஜு முன்னாடி மன்னிப்பு கேட்க வேண்டியதா போச்சு. அது நீ வெற்றியா நினைச்சு என்கிட்ட வந்து பேசுறல்ல, இப்போவும் திமுற தான் பேசுற. உன்னோட இந்த திமுறு தான் உன் வாழ்க்கை எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு பாப்போம். நீ எப்படி வாழ போறங்கிறத பாப்போம். கடைசி வரைக்கும் திமுர் உன்கிட்ட இருக்குமா இல்ல? நீ வாங்குற அடியில உன் திமுர் உன் தென்னாவட்டும் நொறுங்கி போறதா இல்லன்னு பாப்போம். பாஸ்கர், எதுக்கு தேவையில்லாம பேசுறீங்க? இனிமே பேச வேண்டிய அவசியமே இல்லையே. வேற எப்போ பேசுறது? அதான் இப்ப பேசிட்டு இருக்கேன். இப்ப என்ன, அவங்க உங்களுக்கு எழுதி தரணும், அதானே முக்கியம். முதல்ல எழுதி வாங்குங்க. நீங்க கவலைப்படாதீங்க மேடம், நான் நிச்சயமா எழுதி கொடுக்க தான் போறேன். அதான் நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, கொடுங்க, கையெழுத்து போட்டுடுறேன். தாலி கட்டி ஆரம்பிச்ச நம்ம குடும்ப வாழ்க்கைய நான் கையெழுத்து போட்டு முடிச்சு வைக்கிறேன். சுதந்திரம் கிடைச்ச மாதிரி உணர்ற மிஸ்டர் பாஸ்கர், குட் பை. சுகதுக்கங்களை ஷேர் பண்ணிக்கிறதான கல்யாணத்தோட அடிப்படையே. சடக்கு போட்டு நான் வாழ்வேன் சந்தோஷமா, ஆனா ஒன்ன சந்தோஷமா வாழ விட மாட்டேன். அதை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன், ரசிப்பேன். நீ
ரத்த கண்ணீர் வடிக்கிறாட்டி. ஆனா ஒரு விஷயம் பிடிக்கும்னு தெளிவா ஆணித்தரமா சொல்றேன். என்ன? எனக்கு ஒண்ணு பிடிக்கும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின உன் முகரைய பேத்துற ஜாகிரத. நீங்க ஆசைப்படுற பணம், உலகத்துல நீங்க ஒரே ஒரு முக்கியமான விஷயம்னு நினைக்கிற பணம் உங்களுக்கு இப்ப கிடைக்க போகுது. சந்தோஷப்படுங்க, இனிமேலாவது சந்தோஷமா இருப்பீங்கல்ல. முடிஞ்சிச்சுன்னு சந்தோஷப்படாதே, உன்னை சந்தோஷமா இருக்க விட மாட்டேன். நீ எங்க போனாலும் துரத்துவேன், அவமானப்படுத்துவேன். உன்னை அழிக்கணுங்கிற ஒரே நினைப்போட வாழ போறேன். குட் பை. It's goodbye and good riddance to all this old rubbish. சாரி அபி. எதுக்கு? கடைசியில எல்லாருமா சேர்ந்து உன்கிட்ட எழுதி வாங்கிட்டாங்களாமே. இல்ல உஷா, அவங்க எழுதி வாங்கல, நான் தான் எழுதி கொடுத்துட்டேன். என்னை கட்டி போட்டிருந்த கயிறை அறுத்து எரிஞ்ச மாதிரி ரொம்ப ஃப்ரீயா ஃபீல் பண்றேன். உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமா இல்ல? பிராங்கா சொல்லு. துளி கூட இல்ல உஷா, ரொம்ப ரிலீவ்டா இருக்கு. அபி, இருந்தாலும் இவ்வளோ பெரிய சங்கடத்தை நீ இவ்வளோ சீக்கிரம் ஜீரணிப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஜீரணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு உஷா. நான் சொல்றது எது தெரியுமா? ஒரு மட்டமான வாழ்க்கையை நான் உதறி தள்ளுறதுக்கு இவ்வளோ லேட் பண்ணிட்டேனே, அந்த முட்டாள்தனத்தை தான் என்னால் ஜீரணிக்க முடியல. அபி, நீ என்ன சொல்ற? உஷா, மடத்தனமா எவ்வளவு நாட்களை விரயம் பண்ணியிருக்கோம், தேவையில்லாம எத்தனை பேர்கிட்ட அவமானப்பட்டிருக்கோம், தேவையில்லாம எவ்வளவோ மன உளைச்சலுக்கு ஆட்பட்டிருக்கோம். இப்படி ஒரு மட்டமான ஆளுக்காக எவ்வளவு அருமையான நாட்களை நம்ம வேஸ்ட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கும் போதுதான் ரொம்ப மடத்தனமா தோணுது. அதை தான் என்னால ஜீரணிக்க முடியல. உஷா, 25 வருஷமா நான் ஒரு விதமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன். பொருளாதார நெருக்கடிகளோட, ஆனா ரொம்ப சந்தோஷமான உறவுகளோட, அம்மா, தம்பி, தங்கச்சிங்க, உன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு எவ்வளவு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கேன்.
எத்தனை கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு சிரமம் இருந்தாலும் இப்ப நினைச்சு பார்த்தாலும் எவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கை அது. ஆனா அதுல ஒரு 3 மாசம் ஒரு ஆளோட நான் வாழ ஆரம்பிச்சு முறிஞ்சு போன அந்த 3 மாசம்தான் ரொம்ப கசப்பான நினைவுகளா இருக்கு. அதைத்தான் உஷா நான் மறக்கணும்னு நினைக்கிறேன். அதை ஒரு ஒரு ரப்பரை வச்சு அழிக்கிற மாதிரி அழிச்சிடணும். ஈஸியா அழிச்சிருவேன் உஷா. அபி ரிலாக்ஸ். நான் ரிலாக்ஸ்டா தான் இருக்கேன் உஷா. என்னை நானே உணர்ந்து பார்க்குறேன். இது அதுக்கான நேரம் உஷா. எனக்கு எல்லாமே பழைய மாதிரி தான் தெரியுது. புதுசாக வித்தியாசமாக எதுவுமே இல்லை. நம்ம எல்லாரும் சேர்ந்து வேலைக்கு போவோமே. நீ நான் கிருஷ்ணன் சார் எல்லாரும் ஞாபகம் இருக்கா? என்ன அபி எப்படி கேட்டுட்ட? அதெல்லாம் மறக்க முடியுமா என்ன? எனக்கு அது மாதிரி தான் இருக்கு. எவ்வளோ ஜாலியாக இருப்போம். நீ ஏதாவது தின்னுக்கிட்டே வருவேன். கிருஷ்ணன் சார் உன் மேலே தூங்கி தூங்கி விழுவார். ஆமாம். அப்போ நீ அவரை மிரட்டுவ, அவர் நடுங்குவார். இதெல்லாம் சந்தோஷமாக ஞாபகத்தில் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் தான் என்னோட நினப்பில் இருக்கணுமே தவிர அந்த 3 மாதம் இல்லை. உனக்கு வருத்தமா இல்லையா? ஒரு பெரிய காயம் ஏற்பட்டு கொஞ்ச நாள் வலியும் வேதனையும் அனுபவிக்கிறோம். அப்புறம் ஒரு வழியாக அந்த காயம் ஆறிடுச்சின்னு வச்சுக்கையே, அப்போ ஏதோ எழுந்த மாதிரியும் ஐயோ காயம் ஆறிடுச்சேன்னு நான் நினைப்போம். அப்பாடா ஒரு வழியாக அந்த வலி தீர்ந்துருச்சுன்னு மனசில் ஒரு ஆறுதல் ஏற்படும் இல்லையா? இப்போ அப்படி தான் எனக்கு இருக்கு. வெரி குட் உஷா. நம்ம சொசைட்டியில் பொண்ணாக இருக்கிறது கல்லை கட்டிக்கிட்டு நீந்துற மாதிரி. ஆம்பளைங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக கிடைக்கிறதெல்லாம் பொண்ணுங்களுக்கு பெரிய போராட்டத்துக்கு பிறகு தான் கிடைக்குது. என்னை ஏன் பாஸ்கரால் இவ்வளோ தூரம் டார்ச்சர் பண்ண முடிஞ்சுது? ஆதித்யாவுக்கு ஏன் என் மேலே இவ்வளோ வன்மோ? நான் ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால தான். ஒரு பொம்பளை தைரியமாக ஸ்மார்ட்டாக இருந்தால் ஆம்பளைங்களால் பொறுத்துக்க முடியல, பதறி போயிடுறாங்க. அவங்க மேல் ஈகோவால் இதெல்லாம் ஜீர்ணிக்க முடியல. பொம்பளைன்னா ஆம்பளை பேச்சை கேட்கணும், அடங்கி வாழணும், அவசியப்படும் போது அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். அதுக்கு மேலே ஆடக்கூடாதுன்னு ஆம்பளைங்க நினைக்கிறாங்க. இந்த மாதிரி ஆம்பளைங்களுக்கு நடுவில் நான் போராடி வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கிறேன் உஷா. நம்மளை சக மனுஷியா மதிக்காத அந்த பாஸ்கர் முன்னாடி, அந்த ஆதித்யா முன்னாடி நாம ஒன்றும் அல்பமான பிறவி இல்லைன்னு நம்ம காட்டணும் உஷா. இதெல்லாம் உனக்கு பிடிக்கிற விஷயம் தானே? ஏன் அமைதியா இருக்க? அபி நான் உன்னை ரொம்ப அண்டர்எஸ்டிமேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீ ரொம்ப திடமா, உன் முடிவில் ரொம்ப தெளிவா இருக்க. ரியலி ஐம் ப்ரவுட் ஆஃப் யூ அபி. இன்னும் சொல்ல போனா எனக்கு கொஞ்சம் கர்வமா கூட இருக்கு. நீ பார்த்துட்டே ரபி, எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ நினைச்சத கண்டிப்பா சாதிச்சு காட்டுவ. எனது சாதிச்சு காட்டுவேனா? சாதிச்சு காட்டுவோம். நீ கடைசி வரைக்கும் என் கூட தான் இருக்க போற. என்ன நடந்தாலும் நம்ம தைரியமா சாதிக்கத்தான் போறோம். ஜெயிச்சு காட்டுவோம் உஷா. எஸ் அபி, ஜெயிச்சு காட்டுவோம். நீ இனிமே பழைய அபி, நான் பழைய உஷா. ஓகே ஓகே. அக்கா சுண்டல் கா. ஏய் சுண்டல் சாப்பிடலாமா? சுண்டல் கொடுப்பா. எவ்வளோ? 2 ரூபாய் கா. ஏய் எனக்கு பழைய சுண்டல் தான் வேணும். அக்கா என்கிட்ட இருக்கிறதே பழைய சுண்டல் தான் கா. பழைய சுண்டல் தானா? ஆமா. இப்படி எல்லாம் கேட்டதா உண்மை வெளியே வருது பாரு. சரி கொடு. வாங்கு. இந்தாங்க கா. அபி வாங்கிக்கோ. கொடு. இந்தா சேஞ்ச் நீயே வெச்சுக்கோ. தேங்க்ஸ் கா. தேங்க் யூ. சுண்டல் சுண்டல் சுண்டல். அபி அபி குடுக்க மாட்டேன். ஏய் குடுடா. அபி குடிச்சா வாங்கிக்கோ. குடு. அபி 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 ப்ளீஸ் அபி. அச்சுதாயதர்மாஹ அனந்தாதர்மாஹ கோவிந்தாய நமஹ. நமோ பார்த்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர ப்ரீத்யர்த்தம் சுபே சோபனே முகூர்த்தே ஆத்ய பிரம்மணஹ துரியபராதே
வாங்க மாப்பிள்ள. எப்ப வந்தீங்க மெட்ராஸ்ல இருந்து? ரெண்டு நாள் ஆகுதுமா. என்னம்மா இது? உங்க அண்ணனுக்கும் அன்னைக்கும் இன்னைக்கு நினைவு நாள். அதான் அது எனக்கு தெரியும். நீ மட்டும் ஏமா தனியா இருந்து செய்யற, எங்களையும் கூப்பிட்டுருக்கலாம்ல. ஏதாவது ஒரு ஸ்தலத்துக்கு போய் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த காரியத்தை பண்ணிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு இந்த வீட்டுல நீ மட்டும் இத தனியா பண்றியே, ஏமா அப்படி கஷ்டப்படுற? இதுல என்னமா கஷ்டம்? உங்க அண்ணன் வாழ்ந்த வீட்டுல அவன் ஞாபகத்தோட இருக்கிறதுல எந்த தப்பு இல்லம்மா. அதோட உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? என்னம்மா சிரமம்? எங்க அண்ணன் அண்ணி உயிர் விட்டது எங்களுக்காக தானே. அது நினைச்சா எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? காஞ்சனா, எதிர்பாராம நடந்த விஷயத்துக்கு நீ எப்படிமா பொறுப்பாக முடியும்? அழுத்த நிறுத்து. சரி, நீங்களாம் எப்ப மெட்ராஸ் கிளம்புறீங்க? எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை. ஆதியோட பிசினஸ்க்காக பார்க்க வேண்டியிருக்கு. நல்ல விஷயம் தானம்மா? நல்ல விஷயம்தா, ஆனா இவர் மேலதான் எனக்கு நம்பிக்கை இல்லை. பாத்தீங்களா எப்படி பேசுறா பாருங்க. இப்படி பேசாம வேற எப்படி பேசுறது? காஞ்சனா வாண்டா, இந்த விஷயத்தை இதோட விட்டுடு. சரி, நீங்க ரெண்டு பேரும் கீழே வாங்க, நான் காஃபி போட்டு தரேன். வேண்டாமா, நீ இங்கே இரு, நான் போய் போட்டு கொண்டு வரேன். மாப்பிள, காஞ்சனா உங்க மேல பாசமா தான் இருந்தா. எது வரைக்கும்? ஏற்கனவே உங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற உண்மை தெரியற வரைக்கும். இப்பதான் பாசங்கள்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நம்பிக்கை இல்லாட்டா இப்படி? எப்போ ஒரு தப்பு பண்ணிட்டு அதுக்காக தினமும் செத்து செத்து பிழைக்கிறதா? வேற வழி இல்ல, கொஞ்ச நாளைக்கு நீங்க பொறுத்துதான் ஆகணும். தானே எல்லாம் சரியா போயிடும். சரியாயிடுமா? ஆகணும். ஆனா நீங்க மெட்ராஸ் போறத நினைச்சா எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. என்ன சொல்றீங்க? என் மனசு சொல்லுது ஏதோ பெரிய போராட்டம் ஒண்ணு நடக்க போகுதுன்னு. ஆனா விதி அப்படித்தான், அத மாத்த யாராலையும் முடியாது இல்ல. நீங்க தைரியமா கிளம்புங்க. நீங்க மட்டும் இங்க தனியா, நீங்களும் எங்களோட வரலாமே. வரேன். என் பேரும் பேத்திகளை விட்டுட்டு என்னால மட்டும் இருக்க முடியுமா? கண்டிப்பா வருவேன். நீங்க முன்னால கிளம்புங்க, நான் பின்னால வரேன். ஆனா எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் காஞ்சனாவையும் மனசுல வச்சுக்கிட்டு முடிவெடுங்க. அதுதான் எல்லாருக்குமே நல்லது. ஏன்னா பின்னால பிரச்சனை வராது.